வணக்கம் மக்கள்ஸ், இந்த வீடியோ நம்ம விச்சர் சீசன் 2 எபிசோட் 8 பத்தி டீடைலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறது முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோடோட ஸ்டார்டிங்ல சீரியலா அவளோட ரூம்ல தூங்கிட்டு இருக்கா. மோசாக்கு வந்து சீரியலாவை எழுப்பி சொல்றாரு, எல்லா கெஸ்ட்டுமே இங்க வந்துட்டாங்க, உங்க பாட்டி உங்களை உடனடியா வர சொல்றாங்கன்னு. சீரியலாக்கு இங்க நடக்கிறது கனவா நினவான்னு புரியவே இல்லை. கட் பண்ணால் நைட்டு கேரன் மோரனில் எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க. சீரியலாக கையில் ஒரு கத்தி எடுத்துகிட்டு அங்கே தூங்கிட்டு இருக்க எல்லா விச்சர்ஸையும் ஒன் பை ஒன் போட்டு தள்ளிக்கிட்டே இருக்கா. என்ன நடந்துச்சுன்னா, வோல்த் மியர் வந்து இப்போ சீரியலாவை பொசஸ் பண்ணிட்டா. சீரியலாவோட மைண்டில் வோலத் மியர், அதாவது டெத்லஸ் மதர், சில இல்யூஷன் அண்ட் ட்ரீம்ஸ்லாம் போர்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் சீரியலாக உண்மை நம்பிட்டு இருக்கா. அந்த டைமில் வோலத் மியர் சீரியலாவோட பாடியை கண்ட்ரோல் பண்ணி அவளுக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் கேரால்ட் அண்ட் எனிஃபர் ரெண்டு பேரும் அவங்களோட குதிரையில் கேரன் மோரனுக்கு இப்போ வந்துட்டாங்க. எனிஃபர் கேரால்ட் கிட்ட சாரி கேட்குறா, நான் பண்ணது எல்லாம் தப்பு தான், என்னோட மேஜிக் பவரை லூஸ் பண்ணிட்டேன், வோல்த் மியர் என்னோட பவரை திருப்பி கொடுக்குறேன்னு சொன்னால் அதனால தான் நான் தெரியாமல் இந்த மாதிரி பண்ணிட்டேன். அவளை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும், அதாவது அடுத்தவங்களோட ஃபியர் அண்ட் டிஸ்பயரில் அவள் ஃபீட் பண்ணுவா, அதனால தான் என்னோட எமோஷனலை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நான் அப்படி பண்ணிட்டேன். ஆனால் கூட கடைசி நேரத்தில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சீரியலாவை காப்பாற்றிட்டேன்னு. இப்போ சீரியலாக வெஸ்மீரோட ரூமுக்கு போயிட்டுருக்கா. வெஸ்மீர் அங்கே தூங்கிட்டு இருக்காரு, கையில் இருக்க கத்தியால் வெஸ்மீரை போட்டு தரலான்னு பார்க்கும்போது அந்த இடத்துக்கு கெரால்ட் அண்ட் எனிஃபர் ரெண்டு பேரும் வந்துட்டாங்க. அப்போ கெரால்ட் வந்து சீரியலாக கிட்டே கேட்குறான், நீ இங்கே என்ன பண்ணுறேன்னு. அதுக்கு சீரியலாக சொல்கிறா, யாரோ ஒரு உமன் வந்து கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டு இங்கே சுற்றிட்டு இருந்தா, அவன் வந்து இங்கே இருக்க எல்லா விச்சர்டையும் கொலை பண்ணிட்டா. அதுக்கு எனிஃபர் சொல்கிறா, இவன் பார்த்தது உலத் மேயராக தான் இருக்கணும். அப்போது கேரால் சீரியலாக கிட்டே கேட்குறாரு, அந்த டீமன் கிட்டேருந்து எப்படி நீ தப்பிச்சேன்னு. அதுக்கு சீரியலாக சொல்கிறேன், நான் வந்து ஸ்க்ரீம் பண்ணேன், என்னோடய பவர் யூஸ் பண்ணனால நான் அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு வந்தேன். அப்போ கேரால் சொல்கிறாரு, உன்னோட பவரை யூஸ் பண்ணேன், ஆனால் உன்னோட உடம்புல உனக்கு எந்த ஒரு காயமும் இல்லாத மாதிரி இருக்கே, என்னாச்சுன்னு. அதுக்கு சீரியலாக சொல்கிறேன், எனக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல, என்ன நம்புன்னு. கெரால்ட் வந்து சீரியலாவோட மூஞ்சில் ரத்தத்தை பார்க்குறாரு. உடனே கெரால்டுக்கு புரிய வருது, சீரியலாவோட உடம்புல ஓலத் மேயர் பூந்துட்டான், அவன் தான் சீரியலாவை இப்போ கண்ட்ரோல் பண்ணி எல்லாரையும் கொலை பண்ணிட்டான்னு. கெரால்ட் வந்து இப்போ ஓலத் மேயர்கிட்ட கேட்குறாரு, இவன் உடம்பு விட்டு போயிடுன்னு. அப்போ சீரியலாக கையில் இருக்க கத்தியால் கெரால்ட்டோட மூஞ்சில் ஒரு கோடை போட்டு அந்த இடத்த விட்டு இப்போ எஸ்கேப் ஆகுறா. இப்போ வெஸ்மீர் லாம்பர்ட் அண்ட் கோன் ரெண்டு பேருக்கிட்டையும் சொல்கிறாரு, இந்த இடத்துல இருக்க எல்லா விச்சர்ஸையும் அலர்ட் பண்ணுங்கள், நம்ம எல்லாரும் உடனடியாக சீரியலாவை பிடிச்சி அவளை கொலை பண்ணி ஆகணும்னு. இப்போ கெரால்ட் வந்து வெஸ்மீர் கிட்ட சொல்கிறாரு, சீரியலாவை கொலை பண்ணால் இந்த பிரச்சனை தீராது, அது உனக்கு ரொம்பவே நல்லா தெரியும், ஏகிட்ட ஒரு ஐடியா இருக்குது, ஆனால் எனக்கு உன்னோட ஹெல்ப் வேணும், நீங்கள் மட்டும் கொஞ்சம் நேரம் அவளை ட்ராப் பண்ணால் அந்த சமயத்தில் ஓலத் மேயரை சீரியலாவோட உடம்புலேருந்து வெளில கொண்டு வரதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன், இது ரொம்ப ரிஸ்க்கான விஷயம்னு எனக்கு தெரியும், ஆனால் நம்மளுக்கு இதை விட்டால் வேறு எந்த ஒரு சாய்ஸும் இல்லை, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக இதை பண்ண முடியும்னு கெரால்ட் சொல்கிறாரு. இப்போ எனிஃபர் தூங்கிட்டு இருக்க ஜாஸ்கீரை எழுப்பி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறா. இப்போ ரெண்டு பேரும் லேபுக்கு போகிறாங்க. எனிஃபர் வோல்த் மீரை சீரியலாக உடம்புலேருந்து பிரித்து எடுக்கிறதுக்காக ஒரு போர்ஷனை ப்ரிப்பேர் பண்ணுறா. எனிஃபர் வந்து ஜாஸ்கீர் கையில் ஒரு டூலை கொடுக்குறா. இந்த டூலை வந்து நீ கெரால்ட் கிட்ட கூட எது தப்பு எது கரெக்ட்னு சூஸ் பண்ணுறதுக்கு அவனுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்கிறாங்க. இப்போ சீரியலாக உடம்புல இருக்க ஓலத் மேயர் விச்சர் சால்வேல இருக்கிற அங்கே இருக்க மரத்தை பார்த்துட்ருக்கா. அப்போ சீரியலாவோட ட்ரீமில் என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு காட்டுறாங்க. ஆல்ரெடி சீசன் ஒனில் நடந்த இன்சிடென்ட் தான் நடக்குது. சிண்ட்ராவோட நெய்பர் கண்ட்ரீஸில் இருக்க எல்லாருமே இப்போ ஒரு பார்ட்டி அட்டன் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம கலாந்தேவை பார்த்தோன்னே சிண்ட்ரா கண் கலங்கி அவங்களோட பார்ட்டியை கட்டி பிடிச்சிட்ருக்கா. நீங்கள் இவ்வளோ நாளாக என்ன ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணிங்க தான் எனக்கு தெரியும். அப்போ அங்கே வந்து ஒரு ப்ரின்ஸ் சீரியலாகிட்ட, நீங்கள் என் கூட டான்ஸ் ஆட முடியுமான்னு கேட்குறேன். சீரியலாகவும் இப்போ அந்த பர்சன் கூட டான்ஸ் ஆடி அவளோட டைமை ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டேரா ஃபிலோமண்டல் அண்ட் ஃப்ரான்சிஸா ரெண்டு பேருக்கிட்டையும் நடந்த எல்லா உண்மையையும் சொல்கிறேன். நான் வந்து ரிடேனியாவுக்கு ஒரு ஸ்பையாக தான் வந்தேன், ட்ரிகிஸ்டாக தான் என்ன இங்கே அனுப்பினா, சீரியலா சென்ட்ரலாவை தேடி தான் நான் இங்கே வந்தேன், ஆனால் இந்த மாதிரி உங்கள் குழந்தைய அவங்க கொலை பண்ணுவாங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைன்னு. அப்போ ஃப்ரான்சிஸா சொல்கிறேன், இங்கே ஓ பேரில் ஒன்றும் தப்பு இல்லை, அவங்க ஒரு ஸ்பையை ஒன்று அனுப்புனாங்க, உன்னோட உயிரை காப்பாற்றுறதுக்காக நீ இங்கே வந்தேன், ஆனால் இப்போ எங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டல. இப்போ உடனடியாக போய் சில குதிரைகள் நான் நம்மளோட ஆளுங்க கொஞ்சம் பேர் ப்ரிப்பேர் பண்ண நம்ம உடனடியாக ரிடேனியாவுக்கு போய் ஆகணும்னு அவங்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஃப்ரிஞ்சலாக சாரிக்கிட்ட சொல்கிறாங்க, நம்மளோட சில குதிரைகளை எடுத்துகிட்டு ஃப்ரான்சிஸாக ஃபிலவன்றான் மற்ற ஹெல்ப்ஸ் எல்லாரும் சேர்ந்து இப்போ ரிடேனியாவுக்கு போயிருக்காங்க. அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னு, ரிடேனியால் தான் யாரோ ஆளுங்க வந்து அவங்களோட குழந்தைய கொலை பண்ணிட்டாங்கன்னு. அதுக்கு சாயர் சொல்கிறாரு, என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, அது நம்மளுக்கு நல்லது தானே, ஹெல்ப்ஸ் வந்து நம்மக்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா இந்த வாரில் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்கன்னு, ஆனால் இப்போ எல்லா ஹெல்ப்ஸும் வந்து ரிடேனியா தான் அவங்களோட குழந்தைய கொலை பண்ணதாக நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து அவங்க கூட சண்டை போட போகிறாங்க, எப்படி பார்த்தாலும் இது நம்மளுக்கு லாபம் தானே. இப்போ சாயல் சொல்கிறாரு, நடக்கிறதெல்லாம் பார்த்தா உன்னோட பிளான் கரெக்டாக போகிற மாதிரி தான் தெரியுது, நீ வந்து எமீர்கிட்ட உன்னோட லாயல்ட்டி அண்ட் உன்னோட கெப்பாசிட்டி என்னென்னு ப்ரூவ் பண்ணணும்னு பார்த்தேன், இப்போ ரிடேனியாவும் எல்ஸும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க, இதுதானே உன்னோட பிளான், உன்னோட பிளான் ரொம்பவே நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாரு.
அதுக்கு ஃப்ரெஞ்செல்லாம் சொல்கிறாங்க இது ஒன்றும் என்னோட பிளான் கிடையாது, நான் ஒன்றும் ஃப்ரான்சஸாவோட குழந்தைய கொலப்பலான்னு. அதுக்கு சாயர் சொல்கிறாரு நீ கொலப்பலான்னு எனக்கும் தெரியும், ஆனால் கெமீர் கிட்ட நீ தான் வந்து அந்த குழந்தைய கொலப்பண, அதனால தான் எல்ஸ் வந்து ருடேனியா கூட இப்போ சண்டை போடுறாங்க நம்ம சொல்லிவிடுவோம். அப்போ தான் எமீர் வந்து உன்னை ஃபுல்லாக ட்ரஸ்ட் பண்ணுவார், எதை பற்றியும் கவலைப்படாத, எல்லாமே நம்மளோட பிளான் படி தான் போகுதுன்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் ஃப்ரான்சஸா சில எல்ஃப்ஸ் எல்லாம் கூட்டி இப்போ ருடேனியாக்கு போயிட்டாங்க. அவங்களோட குழந்தை இறந்தனால பழி வாங்குறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கிற எல்லா குழந்தையும் அவங்க ஒன் பை ஒன் கொலை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களோட பிரதர் கேஜ் சொல்கிறாரு என்னதான் உன்னோட குழந்தை இறந்தாலும் நீ இப்போ பண்ணுறது தப்புன்னு. அதுக்கு ஃப்ரான்சஸ் சொல்கிறாங்க நான் ஒன்றும் பண்ணுறது தப்பு இல்லை, நான் ஒன்றும் இதை ரிவெஞ்ச்காக பண்ணல, நான் ஜஸ்டிஸ்க்காக பண்ணுறேன், நான் என்ன கஷ்டத்தை அனுபவிச்சேனோ அது எல்லாரையும் அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்க குழந்தை எல்லாரையும் இப்போ கொலை பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் கெரால்ட் ஓல்ட் மியர் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டாரு, அவகிட்ட போய் சொல்றாரு நீ இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகணும்னு ட்ரை பண்ணல, உனக்கு என்ன வேணும், எதுக்காக நீ சிரியலாவை பிடிச்சி வச்சிருக்க, அவளை விட்டுரு, உனக்கு என்ன வேணும்னு நான் பண்றேன்னு பேசிட்டே இருக்கும்போது இப்போ மற்ற விச்சர்ஸ் எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்து இப்போ ஓல்ட் மியரை சுத்தி போட்டாங்க. அப்போ ஓல்ட் மியர் வந்து கெரால்ட் கிட்ட சொல்றா எனக்கு என்ன தேவையோ அதை ஒன்றால் கொடுக்க முடியாது, அது சிரியலாவால் மட்டும்தான் கொடுக்க முடியும், அவள் தான் என்னோடய ஃப்யூச்சர்னு சொல்லிட்டு இப்போ ஓல்ட் மியர் வந்து சிரியலாவோட பவரை யூஸ் பண்ணி கத்த ஆரம்பிக்கிறா. அங்கே இருக்க ட்ரீ வந்து ரெண்டாக பிளக்குது, என்ன நடக்குதுன்னு பார்த்தா அந்த ட்ரீக்குள்ளே ஒரு மோனோலித் இருக்குது. இதை பார்த்து அங்கே இருக்க எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க, அவங்களுக்கே இப்போ தான் தெரிய வருது. இப்போ திருப்பி ஓல்ட் மியர் கத்துறா அந்த மோனோலித் உடையுது, அப்போ சிரியலாவோட பவரை யூஸ் பண்ணி அதுக்குள்ளே இருந்து நிறைய மான்ஸ்டர்ஸ் அவள் வர வைக்கிறா. அந்த மான்ஸ்டர் கூட மற்ற எல்லாருமே பேட்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ வெஸ்மியர் வந்து அவரோட பவரை யூஸ் பண்ணி ஒரு ஷீல்டை க்ரியேட் பண்ணுறாரு. அந்த ஷீல்டுக்குள்ளே கெரால்ட் வந்து ஓல்ட் மியர் கூட சண்டை போட்டு எப்படியோ சிரியலாவை வெளில கொண்டு வரலான்னு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அவர் சொல்கிற எதுவுமே வேலைக்காக மாட்டுது. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க மான்ஸ்டர் அங்கே இருக்க மற்ற விச்சர்ஸ் எல்லாருமே போட்டு தள்ளிட்டுருக்கு. இப்போ வேறு வழியே இல்லாமல் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வெஸ்மியர் அந்த ஷீல்டை உடச்சிட்டு இப்போ அந்த மான்ஸ்டர் கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. நிறைய விச்சர்ஸ் அதை போட்டு தள்ளிடுச்சு. அதை பார்த்து வெஸ்மியர் ரொம்பவே கடுப்பாயிட்டாரு, இதை இப்பயே நிறுத்தி ஆகணும்னு சொல்லிட்டு அவர் சிரியலாவை கொலை பண்ணுறதுக்கு வராரு. அப்போ வந்து கெரால்ட் நம்ம வெஸ்மியர் கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. இப்போ சீரியலாவோட ட்ரீமை காட்டுறாங்க. அப்போ சீரியலாக மோசா கிட்டே கேட்குறாங்க என்னோட பிளட் லைனை பற்றி நிறைய விஷயங்கள் என் பாட்டியை கிட்டேருந்து மறைச்சி வச்சுருக்காங்க எனக்கு தெரியும், என்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் அவங்க அதை பண்ணுறாங்க, ஆனால் எனக்கு அதை பற்றி எல்லாம் தெரிஞ்சாகணும், உங்களுக்கு எந்த விஷயம்லாம் தெரியுமோ என்கிட்ட சொல்கிறீங்களான்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது வெளிலேருந்து கெரால்ட் கூப்பிட்றது வந்து நம்ம சீரியலாக கேட்குது. கெரால்ட் வந்து சிரியலா ஒன்றால் ஃபைட் பண்ண முடியும் வெளில வான் சொல்கிறது. இதெல்லாம் கேட்டு சிரியலா ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகிருக்காங்க. அப்போ மோசக்கு வந்து எதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் இந்த இடத்துல தான் பிலாங் பண்ணுறீங்க, இதுதான் உங்களோட வீடு, பாரு உங்கள் அப்பா அம்மா கூட இந்த இடத்துல இருக்காங்கன்னு. சிரியலோட அப்பா அம்மா ஆல்ரெடி இறந்துட்டாங்க, ஆனால் ட்ரீமில் உங்கள் அப்பா அம்மாவை பார்த்தோன்னே சீரியலாக ரொம்பவே சந்தோஷமாக வராங்க. இப்போ அவுட் சைட் பார்த்தீங்கன்னா நம்மளோட கெரால்ட் அண்ட் வெஸ்மியர் ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த கேப்பில் ஓல்த் மியர் திருப்பி அந்த மோனோலித்தை யூஸ் பண்ணி ஒரு போர்ட்டலை ஓப்பன் பண்ணுறான். அது மூலயமா இப்போ ஒரு பெரிய மான்ஸ்டரை வர வைக்கிறான். அந்த மான்ஸ்டரை நம்ம வெஸ்மியரை அடித்து தூக்கி போட்டு நம்ம கெரால்ட் கூட சண்டை போட்டுருக்கு. கெரால்ட்டும் ரொம்பவே பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காரு. ஒரு வரையாக அவரோட கத்தி எடுத்து அந்த மான்ஸ்டரோட மண்டையை பிளந்து இப்போ அதை பிரிட்ஜிலேருந்து கீழே தள்ளி விட்டார். நெக்ஸ்ட் இப்போ உள்ளே வந்து பார்க்க போது வெஸ்மியர் நம்மளோட சீரியலாவோட வயிற்றில் கத்தியால் குத்தியிருக்காரு. ஆனால் சிரியலாக்கு ஒன்றுமே அவளை ஓல்த் மீர் வந்து அவளோட பவரை யூஸ் பண்ணி சிரியலாவோட காயத்தை உடனடியாக ஹீல் பண்ணிட்டா. அப்போ ஓல்த் மேயர் கெரால்ட்டை பார்த்து சொல்கிறேன் உங்களை மாதிரி எல்லா விச்சர்ஸும் வந்து அவங்களோட எமோஷனை கண்ட்ரோல் பண்ணலான்னு பார்க்குறீங்க, ஆனால் உங்கள் கோவம் அளவுக்கு வேறு யாருக்குமே கோவம் இல்லைன்னு. அப்போ தான் கெரால்ட் வந்து மற்ற எல்லா விச்சர்ஸ்கிட்டையும் சொல்கிறாரு நம்மளோட கோவத்துலேருந்து அவள் பவர் எடுத்துகிட்ருக்கா, நம்ம எந்த அளவுக்கு கோவப்படுறோமோ அந்த அளவுக்கு அவளோட பவர் இன்க்ரீஸ் ஆகும், யாருமே இப்போ கோவப்படாதீங்க. நெக்ஸ்ட்டு எல்லா விச்சர்ஸுமே இப்போ அந்த இடத்துல வந்து லைன் அப் ஆகுறாங்க. இப்போ கெரால்ட் வந்து சீரியலா கிட்ட சொல்கிறாரு உன்னால் வந்து அவளை எகுத்து சண்டை போட முடியும், நீ எங்கள் கூட வந்துடுறேன்னு. ஆனால் சீரியலா வந்து அவங்க ட்ரீமில் அவங்க அம்மா அப்பாவை பார்த்தனால அந்த இடத்த விட்டு வரத்துக்கு மறுக்கிறாங்க. அப்போ எனிஃபரும் அந்த இடத்துக்கு வந்துட்டா. எனிஃபர் கெரால்ட் கிட்ட சொல்கிறாங்க ஓல்ட் மியரை வந்து சீரியலாவோட உடம்புலேருந்து வெளில எடுக்கணும்னா அவளுக்கு வேறு ஒரு ஹோஸ்ட் தேவை, நான் வந்து ஹோஸ்ட்டாக இருக்கேன், நான் இவ்வளோனால என்னோட மேஜிக் தான் மிஸ் பண்ணுறேன் நான் நினச்சிருந்தேன், ஆனால் என்னோட மேஜிக்கை நான் மிஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு அவங்களோட ரெண்டு கையுமே அவங்க கட் பண்ணிக்கிறாங்க. அவங்களோட கையிலேருந்து ரத்தம் ஊற்றிக்கிட்டே இருக்குது. அப்போ நம்ம எனிஃபர் வந்து ஒரு ஸ்பெல்லை கேஸ் பண்ணுறாங்க. அந்த ஸ்பெல்லை கேஸ் பண்ண போது சீரியலா உடம்புக்குள்ளே இருக்க ஓல்ட் மியர் நம்மளோட எனிஃபர் உடம்புக்குள்ளே இப்போ ட்ராப் ஆகிட்டா. இப்போ கெரால் சீரியலா கிட்ட சொல்கிறாரு ரொம்ப நேரமாக எனிஃபரால் அவளோட பாடியை கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஓல்த் மியர் வந்து திருப்பி அவளோட கண்ட்ரோலை டேக் ஓவர் பண்ணிவிடுவா, நீ வந்து மோனோலித்தை யூஸ் பண்ணி வேறு இடத்துல இருக்க மோன்ஸ்டர்னா இங்கே வர வச்சல, அந்த மாதிரி ஒரு மோனோலித்தை ஓப்பன் பண்ணு, நம்ம ஓல்த் மியரை இந்த இடத்துலேருந்து வேறு ஒரு இடத்துக்குள்ளே கொண்டு போயிடணும். சீரியலா இப்போ அவளோட பவரை யூஸ் பண்ணி ஒரு போர்ட்டலை ஓப்பன் பண்ணுறா. அந்த போர்ட்டல் எனிஃபர் அண்ட் சீரியலா ரெண்டு பேரும் அதுக்குள்ளே இருக்குது. கெரால்ட் அவங்க ரெண்டு பேரையும் தடுத்து நிறுத்த பார்க்குறாரு, அவரும் இப்போ அந்த போர்ட்டலுக்குள்ளே போயிட்டாரு. சடனாக பார்த்தீங்கன்னா எல்லோரும் வேறு ஒரு ஸ்பியரில் இருக்கிறாங்க. ஸ்பியர்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா மல்டிவர்ஸ்லாம், எப்படி மார்வல் மூவிஸில் மல்டிவர்ஸ் இருக்கும் அந்த மாதிரி விச்சர் யூனிவர்ஸ்க்கான மல்டிவர்ஸ் இது. அப்போ அந்த இடத்துல யூனிஃபரோட உடம்புல இருந்த ஓல்ட் மியர் பார்த்தீங்கன்னா அவங்க உடம்பு விட்டு வெளில வந்து இப்போ ஒரு ஆக்சுவல் பாடியாக மாறிட்டாங்க.
அந்த சமயத்தில் நம்ம சீரியலாக கெரால்ட் அண்ட் எனிஃபர் அவங்கள நோக்கி நிறைய மான்ஸ்டர்ஸ்லாம் குதிரையெல்லாம் வந்துட்டு இருக்கு. அவங்களோட பேர் வைல்ட் அண்ட் அவங்க வந்து நம்ம சீரியலாக கிட்ட சொல்கிறாங்க, நீ தான் வந்து எல்டர் பிளட் கானச்சல், நீ தான் வந்து எல்லா யூனிவர்ஸையும் கனெக்ட் பண்ண போகிற, நீ எங்கள் கூட தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம சீரியலாகவே இப்போ பிடிக்க வராங்க. அப்போ கெரால்ட் வந்து கத்துன உடனே சீரியலாக உடனடியாக அவங்களோட பவரை யூஸ் பண்ணுறாங்க. இப்போ கெரால்ட் சீரியல் அண்ட் எனிஃபர் மூணு பேரும் திருப்பி கேரன் மோனுக்கு, அதாவது அவங்களோட யூனிவர்ஸுக்கே இப்போ திரும்பி வந்துட்டாங்க. இப்போ எனிஃபருக்கு அவங்களோட மேஜிக் பவர் திரும்பி வந்துச்சு. அங்கே அடிபட்டு இருக்க எல்லா விச்சர்ஸோட காயத்தையும் நம்ம எனிஃபர் ஹீல் பண்ணுறாங்க. இப்போ கெரால்ட் வந்து வெஸ்மீர் கிட்ட சொல்கிறாரு, நாங்கள் வந்து இதுக்கப்புறம் இந்த இடத்துல ஸ்டே பண்ண முடியாது, அதாவது சிரியலாவை பற்றி இப்போ நிறைய பேருக்கு தெரிய வந்திருக்கோம், எல்லோரும் சிரியலாவை ஃபாலோ பண்ணிவிட்டு அவளோட பவரை அவங்களுக்கு சொந்தமாக்கிக்கணும்னு பிடிக்க வருவாங்க. ஸோ வந்து நான் சிரியலாவை காப்பாற்றுறதுக்காக அவளை இந்த இடத்துக்கு கூப்பிட்டு போனோம், நாங்கள் இன்னுமே ட்ராவல் பண்ணிட்டு தான் இருக்கணும்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் தீசையா ஒரு பிரதர்ஹுட் போர்ட் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி அங்க இருக்கிற எல்லா கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் கிட்டையும் சொல்றாரு, சிரியலா ஒன்னும் உயிரோடு தான் இருக்கான், அவ்வளோதான் வந்து இப்போ நிஃப்கார்ட் கேப்சர் பண்ணணும்னு ட்ரை பண்றாங்க, அவங்க மட்டும் சிரியலாவை கேப்சர் பண்ணிட்டா அவங்களுக்கு வந்து சிண்ட்ராவை ஓன் ஆகிடும், ஸோ அதை வச்சு அவங்களோட பவரை எல்லாமே ரைஸ் ஆகிடுன்னு பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரிடேனியாவோட கிங் அதாவது விசமீரும் அதுதான் ட்ரை பண்ணிட்டு தான், அதுக்கு மற்ற கிங்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க அந்த மாதிரி மட்டும் நடக்கவே கூடாது, ஆல்ரெடி விசமீர் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கான், அவனுக்கு மட்டும் இந்த விஷயம் கிடச்சிட்டா அதுக்கப்புறம் அவன் தான் நம்மளை ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகிடுவான். ஏற்கனவே நிப்கார்ட் ஆர்மி வர அவளை பிடிக்கணும்னு பார்க்குறாங்க, எதாக இருந்தாலும் அவள் நம்மளுக்கு ஆபத்தாக தான் இருக்கும், அவளை இதுக்கப்புறம் நம்ம உயிரோட விடக்கூடாது, அவளை எலிமினேட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. இப்போ மீட்டிங் முடிஞ்சோடனே அவங்க எடுத்த முடிவு என்னன்னா சிரியலாவை கொலை பண்ணும், சிரியலாக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அவங்க எல்லாரையும் ஆன் த ஸ்பாட்லேயே கொலை பண்ணணும்னு. நெக்ஸ்ட் நைட்டு ஃப்ரான்சிஸா ஃபிலமெண்டர் அண்ட் மற்ற எல்ஃப்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல கேம்ப் போட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ கேஜ் வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்கிறான், நம்மளோட ரிவெஞ்ச் இந்த இடத்துல முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளோட ஊருக்கே திருப்பி போய்டுவோம். அதுக்கு வந்து ஃப்ரான்சிஸ் சொல்கிறாங்க, நான் ஒன்று ரிவெஞ்சுக்காக இந்த இடத்துக்கு வரல, நான் வந்து ஜஸ்டிஸ்க்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், ஃபஸ்ட்டு ஹியூமன்ஸை நம்ம எல்ஃப்ஸ் வந்து அவங்க கூட சேர்ந்தாங்க, அதுதான் நம்ம முன்னோர்கள் பண்ண தப்பே, இதுக்கப்புறம் நானும் அந்த தப்பை பண்ண மாட்டேன், திருப்பி நம்ம எல்ஃப்ஸ்க்கான இடத்த நான் கிளைம் பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க. பேசிகிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல இருக்க சில எல்ஃப்ஸ்லாம் வந்து இஸ்டேடை கேப்சர் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஃப்ரான்சிஸ் அண்ட் ஃபிலமெண்டர் ரெண்டு பேரும் வந்து இஸ்டேடை போட்டு தர சொல்கிறாங்க. அப்போ இஸ்டேட் சொல்கிறாரு, நான் இந்த இடத்துக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் வந்தேன், எனக்கு ரொம்பவே வேலிடான ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது, சிரியலாவை நிப்கார்ட் வந்து பிடிக்க பார்க்குறாங்க, அவள் தான் வந்து கீயே அப்படி இப்படின்னு. அதுக்கு ஃபிலமெண்டர் சொல்கிறாரு, இந்த விஷயம்லாம் ஆல்ரெடி எனக்கு நல்லாவே தெரியணும். அப்போ இஸ்டர் சொல்கிறாரு, உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்குது, சிரியலா தான் என் நிக்கார். இந்த வார்த்தையை கேட்டோடனே ஃப்ரான்சிஸா ஃபிலமெண்டர் மற்ற எல்ஸ் எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அப்போ ஃப்ரான்சிஸா சொல்கிறாங்க, இவள் தான் ப்ரொஃபஸியான சைல், அதாவது நம்மளுக்கு ஒரு ப்ரொஃபஸி இருக்குது, எல்ஸ் வந்து திருப்பி வரணும்னா இவளால் தான் முடியும்னு. இப்போ இஸ்டர் சொல்கிறாரு, அவள் உங்களை மாதிரி தான், ஆனால் உங்களோட ரொம்ப வேறுபட்டவ, உங்களோட ரொம்பவே பவர்ஃபுல்னு. நெக்ஸ்ட் ஃபயர் மேஜ் ரூயின்ஸ் அண்ட் லைடா ரெண்டு பேரும் பார்ல அவங்களோட பாஸ் கூட பேசிட்டு இருக்காங்க. அப்போ ரூயின் சொல்கிறாரு, நாங்கள் வந்து சிரியலாவை பிடிச்சிருப்போம், ஆனால் அவள் எஸ்கேப் ஆகிட்டா, தயவு செய்து எங்களை மன்னிச்சிருங்க, இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காமல் பார்த்துப்போம், ஆனால் இப்போ வந்து அவளை பற்றி விஷயம் எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கு, அதாவது நிப்கார்டுக்கு தெரிஞ்சிருச்சு, பிரதர்ஹுட்டுக்கு தெரிஞ்சிருச்சு, அண்ட் மற்ற விச்சர்ஸ் மேஜர்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு. ஸோ எல்லாருமே அவளை கேப்சர் பண்ண பார்ப்பாங்க, ஸோ அவளோட பவர் வந்து இந்த காண்டினென்ட்டே அழிக்கும், அதில் வேறு எந்த ஒரு டவுட்டுமே இல்லைன்னு இப்போ லீடாவை காட்டுறாங்க. லீடா வந்து லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா சிரியலாக ஒரு நெக்ஸ்ட் எனிஃபர் கெரால்ட் கிட்ட சொல்கிறான், நானும் உங்கள் கூட வரேன், நானும் சிரியலாக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறேன், எனக்கு தெரியும் நான் பண்ண தப்புக்கு உன்னால் என்னை மன்னிக்க முடியாதுன்னு, ஆனாலும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன், அதை தவிர எனக்கு வேறு எந்த ஒரு சாய்ஸுமே இல்லை, ஏன்னா நீ நம்மலாம் நான் எந்த ப்ராப்ளமும் காஸ் பண்ண மாட்டேன். அது கெரால்ட் சொல்கிறாரு, இப்போதைக்கு என்னால் உன்னை மன்னிக்க முடியாது, நீ பண்ண தப்புக்கு சொல்ல போனால் என்னால் உன்னை மன்னிக்கவே முடியாது, ஆனால் பார்த்தனா இப்போ சிரியலாவோட கேஸ் ரொம்பவே டஃப்பாக இருக்குது, நீ தான் அவளோட கேஎஸ் பவரை அவளுக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு கற்றுக் கொடுத்த, ஸோ அதுக்காக நானும் உன்னை ஏன் கூட கூப்பிட்டு போகிறேன், நம்ம ரெண்டு பேரும் அவளுக்கான பவர் அதாவது அவளோட பாத் என்னன்னு சூஸ் பண்றது நம்ம அவளுக்கு ஹெல்ப் பண்ணுவோம், மட்டும் இல்லாம நம்ம தான் அவளை ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும்னு. இப்போ கெரால்ட் வந்து சீரியலா கிட்ட பேசிட்டு இருக்கப்போ சீரியலா சொல்றா, டே பை டே என்னோட பவர் வந்து அதிகமாகிட்டே இருக்கு, ஆனால் என்னோட பவரை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, சொல்ல போனால் என்னோட பவர் தான் என்ன கண்ட்ரோல் பண்ணுது. அது கெரால்ட் சொல்கிறாரு, எதை பற்றியும் கவலைப்படாத, நம்ம மூணு பேரும் நம்ம மூணு பேருக்கும் ஹெல்ப் பண்ணுவோம், சொல்ல போனால் நம்ம மூணு பேர் தான் நம்ம மூணு பேருக்கும் இருக்கும்,
இப்போ கேரல் சீரியல் ஆகிட்ட சொல்றாரு, உன்னோட பவரை நீ யூஸ் பண்ண போது வோல்ட் மேயரால உன்னோட பவரை ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. அதாவது வோல்ட் மேயர் யாருன்னா கன்ஜெஷன் முன்னால இருந்தே இங்க இருக்கிறா. ஸோ அப்பல இருந்தே எல்லாருக்குமே தெரியும் அவ வேற ஏதோ ஒரு ஸ்பியர், அதாவது வேற ஒரு யூனிவர்ஸ், வேற ஒரு வேர்ல்ட்ல இருந்து வந்தவதான். ஆனா இப்போ வந்து அது கிளியர் கட்டா தெரிய வந்திருக்கு. நீ வந்து உன்னோட பவரை யூஸ் பண்ண உடனே அவளுக்கு தெரிய வந்திருக்கு, அதாவது உன்னோட பவரை யூஸ் பண்ணி அவளோட சொந்த வேர்ல்டுக்கு போக முடியும். அவ இந்த இடத்துல ட்ராப் ஆயிருக்கா, உன்னோட பவரை யூஸ் பண்ணி அங்க போறதுக்காக தான் அவன் உன்னை யூஸ் பண்ணிட்டா. அதனாலதான் நீ வந்து அவளோட ஃபியூச்சர்னு அவகிட்ட சொன்னா ஓல்ட் மேயருக்கு தெரிஞ்சிருக்காது பரவாயில்ல, அதாவது உன்னோட பவரை யூஸ் பண்ணனால அவளால் ஃபீல் பண்ண முடியுது, அவ ஒரு பெரிய டீமன்னு. ஆனால் எல்லாருக்கு முன்னாடியுமே பார்த்தனா முதல்ல நிப்கார்டுக்கு தான் உன்னோட பவரை பற்றி தெரிஞ்சிச்சு. எப்படி நிப்கார்டுக்கு தெரிய முடியும்னு கற்பனா சிண்ட்ராக்கு எமீர் வந்துட்டாரு. ஃபைனலாக எமீரை நம்மளுக்கு ஷோ பண்ண போகிறாங்க. சாயிரான் ஃப்ரிஞ்செல்லாம் ரெண்டு பேரும் எமீர்கிட்ட சொல்கிறாரு, நாங்கள் தான் வந்து அந்த எல்வன் சைல்டை கொலை பண்ணோம், அதாவது ஃப்ரான்சஸாவோட குழந்தைய கொலை பண்ணோம், அதனால தான் எல்ஃப்ஸ் எல்லாம் சேர்ந்து ரிட்டேனியாவை அட்டாக் பண்ண போறாங்க. இது எல்லாமே எங்களோட பிளான் தான், இது எல்லாமே நாங்க உங்களுக்காக தான் பண்ணோன்னு. அதுக்கு எமீர் சொல்றாரு, இதுக்கு மேல என்னால உங்களோட பொய் எல்லாம் கேட்க முடியாது, நான் வந்து உங்க ரெண்டு பேருமே ரொம்பவே நம்பினா, ஆனா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாத்தீங்கன்னா என்னவே ஏமாத்த பாக்குறீங்க, அந்த எல்வன் சைல்ட கொலை பண்ண சொன்னதே நான் தான், என்னோட பொண்ணு சீரியலா எனக்கு கிடைப்பானே, யாரா இதெல்லாம் பேசுறது பார்த்தா எமீர் வேற யாரும் இல்ல, நம்ம சீரியலோட அப்பா தான், அதாவது நம்ம சீரியலோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே இறந்ததா சொன்னாங்க, ஆனா அவங்க எப்படி இறந்தாங்க எந்த விஷயத்தையும் நம்மளுக்கு காட்டவே இல்ல. இப்போ பாத்தீங்கன்னா சீரியலோட அப்பா உயிரோட தான் இருக்காரு. இந்த ஒரு பெரிய ட்விஸ்டோட இந்த சீரிஸை இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. சொல்ல போனா யாருமே இந்த ட்விஸ்டை எதிர்பார்க்கல, எமீர் யாரா யாரான்னு இவ்வளோ நாளாக நம்ம வெயிட் பண்ணியிருந்தோம், அதுக்கான பதில் நம்மளுக்கு கிடைச்சிச்சு, வேறு யாரும் இல்லை சிரியலாவோட அப்பா தான். அப்பா சொல்ல போனால் இந்த ட்விஸ்ட் என்னோட மண்டைக்குள்ளே இன்னும் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. இதோட இந்த எபிசோட கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இதுதான் சீசன் டூவோட ஃபினாலே. இந்த ஃபினாலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆயிரக்கணக்கான கொஸ்டின்ஸ்லாம் ரைஸ் பண்ணி வச்சிருக்கு. நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு சின்ன போஸ்ட் கிரெடிட் சீன் கொடுத்துருக்காங்க, அதில் த விச்சர் பிளட் ஆரிஜினோட டீசர் அவைலபிளாக இருக்குது. இது வந்து த விச்சருக்கு ஒரு ஸ்பின் ஆஃப் ஷோ. சொல்ல போனால் இதுதான் ஆரிஜின் ஸ்டோரி எல்லாத்தையும் கவர் பண்ண போது. இந்த சீரிஸோட ஃபினாலினால இந்த சீரிஸ்க்கு என்னோட ரேட்டிங் 8.2 out of 10. ஓகே கைஸ், நான் இதோட என்னோட வீடியோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சீரிஸ்க்கு உங்களோட ரேட்டிங் என்னன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள்.